வெல்கம் டு சென்னை சினிமாஸ். தானா அஜித்தோட துணிவு திரைப்படத்தை தொடர்ந்து தளபதி விஜயோட வாரிசு திரைப்படத்தையும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றும்னு எதிர்பார்க்கப்படுது. வர்ற பொங்கல் திருநாள்ல தானாஜித்துடைய துணிவு, தளபதி விஜயோட வாரிசு ரெண்டு திரைப்படங்களும் ரிலீஸ் ஆக போற நிலையில துணிவு திரைப்படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ஏற்கனவே கைப்பற்றிடுச்சு. இந்த நிலையில தளபதி விஜய் நடிச்ச வாரிசு திரைப்படத்துடைய சில ஏரியாக்களுடைய ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றி இருக்கிறதாக சொல்லப்படுது. விஜய் நடிச்ச வாரிசு படத்தோட தமிழக ரிலீஸ் உரிமையை செவன் ஸ்டார் ஸ்டுடியோ நிறுவனம் கற்றிருக்கிறதாக சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஏரியாவுடைய ரிலீஸ் உரிமையை ரெட் ஜெயின் நிறுவனம் கைப்பற்றி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. இதை ரெட் ஜெயின் நிறுவனம் மறுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் உறுதிப்படுத்தவும் இல்லை. இதையடுத்து சென்னை மற்றும் செங்கல்பட்டு ஏரியாவில் துணிவு வாரிசு இந்த ரெண்டு திரைப்படங்களுக்கும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ரிலீஸ் செய்யறதுனால திரையரங்குகள் எப்படி பிரிச்சு கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் துணிவு வாரிசு இந்த ரெண்டு படங்களுக்கும் சமமான திரையரங்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக தகவலும் வெளி வந்திருக்குது. சோ அந்த வகையில் கடந்த 2014 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் விஜய் ரெண்டு பேருடைய படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறதுனால இருதரப்பு ரசிகர்களும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கறனால மிகப்பெரிய அளவுல பிசினஸ் நடக்கும் அப்படிங்கறதுனாலயும் விஜயுடைய படத்தையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் தளபடத்தோட வந்து மோதிரதையும் வந்து தவிர்க்க கூடாது அப்படிங்கறத முடிவு எடுத்து உதயநிதி ஸ்டாலின் துணிவு வாரிசு ரெண்டு படத்தையும் ஒரே நேரத்தில் கிளம்புறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. சோ இப்போதைக்கு இதுதான் லேட்டஸ்ட் தகவலா இருக்கு. எப்போ வேணாலும் சரி, சினிமாவுடைய அரசியல் எது வேணாலும் வந்து நடக்கும். சோ லேட்டஸ்ட் அப்டேட்டாக இப்போதைக்கு இந்த தகவல் இருக்கு. அடுத்தடுத்து வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம்.